ஒரு மழை துளி என்னை நினைக்குத பெண்ண போறானே போறானே காத்தோட தூத்தல போல போறானே போறானே போகாமத்தான் போறானே 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 காத்தோட தூத்தல போல போறானே போறானே போகாமத்தான் போறானே குட் 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 ரொம்ப நல்லா இருக்கு ஓகேம்மா இன்னும் என்ன தோழா எத்தனையோ நாளா நம்மை இங்கு நாமே தொலைத்தோமே நம்ப முடியாதா நம்மால் முடியாதா நாளை வெல்லும் நாளை செய்வோமே இன்னும் இல்லை சரிமா நல்ல நண்பன் வேணும் என்று அந்த மாறனமும் நினைக்கின்றதா சிறந்தவன் நீதான் என்று அந்த மாறனமும் நினைக்கின்றதா சரிம்மா ஹாய் என் பேர் சஜிதா ஐ எம் ஃப்ரம் ஷிமோகா கர்நாடகாலேருந்து வந்திருக்கேன் நான் பகல் இரவு வந்து ஒன் அண்ட் ஆஃப் இயரா ஹிந்துஸ்தானி கிளாசிக்கல் கத்துட்டு இருக்கேன் மியூசிக்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட் நீயும் நானும் சேர்ந்தே செல்லும் நேரமே நீலம் கூட நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி நல்லா பாடுவேன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு ஹோப்பிங் ஃபார் தி பெஸ்ட் அம்மாடி அம்மாடி நெருங்கி ஒரு தரம் பார்க்கவா ஐயோடி ஐயோடி மயங்கி மடி பூக்கவா எம்மாடி எம்மாடி நீ சாரி மேம் யா இட்ஸ் குட் டூ குட் ஆக்சுவலி நல்ல ப்ரொஃபஷனல் டச் இருக்கு தேங்க்யூ மேம் தேங்க்யூ சார் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நிறைய கத்துக்கோங்க சரியான சுதியில பாடுங்க சண்ட கோழி கோழி இவ சண்ட கோழி கொஞ்சம் தழவு தழவு இவ சண்ட கோழியா சண்ட கோழி கோழி இவ சண்ட கோழி கொஞ்சம் தடவு தடவு இவ சண்ட கோழியா கைய வச்சா நெஞ்சுக்குள்ளே கைய கத்துக்கோங்க வாய்ஸ் நல்லா இருக்கு என்ன சொல்ல ஏது சொல்ல கண்ணோடு கண் பேச வார்த்தை இல்லை
சொல்லாம ஏன் வெக்கோன் தல்ல ஹலோ என் பேர் கவிதா நான் ஹொசூர்லேருந்து வந்திருக்கேன் ஆடிஷன்ஸ் இருக்குன்னு என் ஃப்ரெண்ட் எனக்கு கால் பண்ணி சொன்னான் என்ன ஆகும்னு தெரியல நான் செலக்ட் ஆயிடுவேன்னு நம்பிக்கை எந்த காற்றின் அளாவலில் மலரிதழ்கள் விரிந்திடுமோ எந்த தீவு வினாடியில் மன அறைகள் திறந்திடுமோ ஓகே நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க ஸ்மார்ட்டாக உங்கள் குரலுக்கு என்ன பாட்டு செட் ஆகுமா ரொம்ப அழகாக தேர்வு செஞ்சு பாடியிருக்கீங்கம்மா பாடின வரைக்கும் சுத்தமாக இருக்குது யூஆர் செலக்டட் ஏ சண்டக்காரா குண்டு முழியில் ரெண்டு உயிரை தேடிப்பாயுது குத்து சண்டை இதோட நீ பாட்டு போதும் முத்த சண்டை என்னோட நீ போட வேணும் தனிமை துரத்த அழையிற நானும் மனச திறந்து என்னை காப்பாத்து சின்ன பொண்ணுனா ஒரு செந்தூர பூனா செங்கமலம்னா புது தேன் கிண்ணம்னா வெள்ளக்கட்டினா நல்ல வெள்ளி ரதம்னா கண்ணு குட்டினா நல்ல கார்காலம்னா ஒரு பொன் தேரில் ஊர் போக அம்மாடி நான் எத்தனை தடவை அடிக்கிற கேட்கலையா நல்ல வாய்ஸ் நல்ல மெட்டாலிக் வாய்ஸ் உங்களோடது அந்த என்ன சொல்கிறாங்க எனர்ஜி த்ரோ இருக்கு இல்லையா நல்லா வருது இப்போதைக்கு உங்களை செலக்ட் பண்ணுறேன் நான் பெங்களூர் கிரைஸ்ட் யூனிவர்சிட்டியில் ஃபர்ஸ்ட் பியூ பண்ணிட்டு இருக்கேன் இந்த மாதிரி வேந்தர் டிவியில் ஆடிஷன்ஸ் நடக்குதுன்னு ஃப்ரெண்டு சொன்னாங்க பயம் இருக்குதான் பட் கான்ஃபிடன்ஸ் இருக்கு நல்லா பண்ணுவேன் பழகி வந்தோம் சில காலம் பார்த்த ஞாபகம் நிகிதா பியூட்டிஃபுல் வாய்ஸ் வாய்ஸ் ரொம்ப கிளாரிட்டி இருக்கு நீங்க கத்துக்கோங்க இன்னும் நிறைய என்ன பாட்டு நான் இப்ப பாடிக்கிட்டு வரைய போறேன் மேடம் பாடிக்கிட்டு வரைய போறீங்களா ஓ அஷ்டாவதானின்ற மாதிரி நீங்க ரெண்டு அவதானியா கடவுள் கொடுத்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் வரையிலாமே எங்க ஏதாவது கொண்டு வந்திருக்கீங்களா கொண்டு வாங்களேன் அது உச்சி வகுந்தெடுத்து பிச்சி பூ வச்ச கிளி பச்சமலை பக்கத்தில மேயுதுன்னு சொன்னாங்க மேயுதுன்னு சொன்னதில நாயமன கண்ணாத்தா உச்சி வகிந்தெடுத்து ஸ்ருதி சுத்தமாக பாடினீங்க பாடினது ரொம்ப பிரமாதமாக இருந்தது அது தவிர்த்து பார்த்தீங்கன்னா நம்ம மக்கள் ஜனாதிபதி அப்துல் கலாமை வந்து அந்த ஒரு கிட்டத்தட்ட அந்த பாட்டு மியூ விதவுட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஒரு ரெண்டு ரெண்டரை நிமிஷம் தான் இருந்திருக்கும் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரமாதமாக வாசிச்சிருக்கீங்க அதாவது டபுள் செலெக்ஷன் நம்ம உசூர் ஜோனோட ஆடிஷன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்கு இல்லையா இன்னும் நிறைய விஷயங்கள் நமக்காக காத்துக்கிட்டு இருக்கா அதுக்கு முன்னாடி லெட்ஸ் ஹேவ் அ ஷார்ட் கமர்ஷியல் பிரேக் மச்சக்காரி மச்சக்காரிதா மச்சக்காலை மட்டும் பார்க்கும் மச்சக்காரிதா மின்னல் பாதி தென்றல் பாதி மங்கையானது
மங்கை பாடு மோக பாடல் கங்கை யாரது வாழும் வாழ்க்கை யாருக்காக சொல் தலைவா பட் ஃபார் திஸ் ஸ்டேஜ் இஸ் குட் பூவில் தோன்றும் வாசம் அதுதான் ராகமோ இளம் பூவை நெஞ்சில் தோன்றும் அதுதான் தாளமோ மனதின் ஆசைகள் மலரின் கோலங்கள் குயிலாசையின் பரிபாஷைகள் அதிகாலையின் வரவேற்புகள் புத்தம் புது காலை பொன்னிறவேளை நீங்க கிளாசிக்கலி ட்ரெயின் தானே தெரியுது அடிக்கான கருங்கோயிலே கச்சேரி வைக்க போறேன் ஒன்ன கணக்காக சேர்த்து வச்சு கைராசி பார்க்க போறேன் இனி மனசு சரி சார் ரொம்ப பிளெயினா இருக்கு மலர் கொண்ட பெண்மை வாராமல் போனான் மலை மீது தீ குளிப்பேன் என் உயிர் போகும் போனான் வாலிபங்கள் ஓடும் வயதாக கூடும் ஆனாலும் அன்பு மாறாதது மாலையிடும் சொந்தம் முடி போட்ட பந்தம் பிரிவென்னும் சொல்லே அறியாதது சரி இந்த நீங்கள் நல்ல ஃபீல் எல்லாம் கொடுத்து பாடுறீங்க ஆனால் நிறைய இடங்கள் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் மிஸ் ஆகுது ஆனால் இந்த ஸ்டேஜுக்கு இது ஓகேன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு வரும்போது கொஞ்சம் பாலிஷ் பண்ணுவோம் இதயத்தை ஏதோ ஒன்று இழுக்குது கொஞ்சம் என்று இதுவரை இது போலே நானும் இல்லையே கடலலை போலே வந்து கரைகளை அள்ளும் ஒன்று முழுகிட மனதும் பின்வாங்கவில்லையே சொல்லாமல் தொட்டாலும் உன்னிடம் மனமயங்குதே சொன்னாலும் கேட்காத என்னுடன் படிக்குதே அணிந்த உடைகளும் நானமும் விலகி போகிறதே Beautiful feel. See you in the next round. யாருக்காக இது யாருக்காக இந்த மாளிகை வசந்த மாளிகை காதல் ஓவியம் கலைந்த மாளிகை யாருக்காக இது யாருக்காக காதலே போ போ சாதலே வா வா மரணம் என்னும் தூது வந்தது அது மங்கை என்னும் அடிவில் வந்தது சார் நீங்கள் இப்போ இந்த ஒரே ஸ்டைலு நான் ரொம்ப நல்லா பாடிட்டீங்க அதனால் டைரக்டாக செலக்ட் பண்ண முடியாது வெயிட்டிங் லிஸ்ட் போடுங்க சார் அம்மா அம்மா நீ எங்க அம்மா ஒன்னை விட்டா எனக்காரு அம்மா தேடி பார்த்தேனே காணோம் ஒன்ன கண்ணாம்பூச்சியே வா நீ மெல்ல சாரிங்க ரொம்ப எக்ஸ்பிரஷன் இல்லாமல் இருக்கீங்க சாரி என்ன வியூவர்ஸ் நம்ம சேலம்ல நடந்த ஃபர்ஸ்ட் லெவல் ஆடிஷன் பார்த்துருப்பீங்க ரொம்பவே சூப்பராக நடந்துச்சு இல்லையா அதே மாதிரி தாங்க நான் முன்னாடி சொன்ன மாதிரி பெங்களூர்லேயும் நம்ம வி வாய்ஸ் ஆடிஷன் நடந்தது என்னடா இது பெங்களூரில் வந்து ஒரு தமிழ் இசை நிகழ்ச்சி நடந்திருக்கா ஒரு ஆடிஷன் போயிருக்கா அப்படின்னு எல்லாரும் ரொம்ப ஆச்சரியப்பட்டிருப்பீங்க எஸ் நம்மளோட வி வாய்ஸ் ஆடிஷன் எந்த ஊரையும் விட்டு வைக்காமல் நம்மளோட பெங்களூர்லேயும் போய் ஆடிஷன் நடத்துனாங்க அண்ட் இதுலேயும் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கண்டஸ்டன்ட்லாம் வந்து கலந்துக்கிட்டு சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணாங்க அண்ட் இதை ஜட்ஜ் பண்ணுறதுக்காக நம்ம வினைத்தா வந்திருந்தாங்க ஸோ இந்த ஆடிஷன் எப்படிலாம் நடந்ததுன்றத வாங்க பார்க்கலாம் பறையாதே அறியாதே நீ போயதல்லே ஒரு வாக்கு மிண்டா ஞானல்லே
ஒரு நோக்கு காணாதே நீ போயதல்லே தூரேக்கு நீ மாஞ்சதல்லே. You need to practice and come. I'm so sorry. என்னுள்ளே என்னுள்ளே பல மின்னல்லேழும் நேரம் எங்கெங்கோ எங்கெங்கோ என் எண்ணம் போகும் தூரம் நான் மெய் மறந்து மாற ஒரு வார்த்தை இல்லை கூற எதுவோ மோகம். ஓகே கார்த்திகா, பர்ஃபெக்ஷன் இன்னும் வேணும் சாங்கில். ஸோ அவனை செலக்ட் யூ. மேடம் வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். ஐம் கார்த்திகா. கார்த்திகா, ஓகே, எங்கேருந்து வரீங்க? இங்கே தான், பெங்களூர். பெங்களூர் தான், ஓகே. நீங்கள் தமிழா இல்லை கன்னடிக்காவா? ஆக்சுவலாக ஐம் ஃப்ரம் சென்னை, இங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஒர்க் பண்ணுறீங்க, ஓகே. என்ன பாட்டு பாடினீங்க? செலக்ட் ஆகிட்டீங்களா? என்ன சொன்னாங்க? ஆ ஆமாம், ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்கேன்னு தான் சொன்னாங்க. ஓகே, நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூணு ஜட்ஜஸ் இருப்பாங்க. ஸோ எல்லா ஜானரும் எடுத்துக்கோங்க. இப்போ லேட்டஸ்ட் சாங்ஸ் எல்லாமே ட்ரெயின் பண்ணிட்டு வாங்க, ஓகே? ரைட், ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். புது வெள்ளை மழை இங்கு பொழிகின்றது, இந்த கொள்ளை நிலா உடல் அணைகின்றது, இங்கு சொல்லாத இடம் கூட குளிர்கின்றது, மனம் சூடான இடம் தேடி அழைகின்றது. Thank you Menaka, sorry, நிறைய practice பண்ணணும், ஓகேவா? ஒரு நோக்கு காணாதே நீ போயதல்லே தூரேக்கு நீ மாஞ்சதல்லே சகியே நீ காணுன்னுவோ என் ஹிருதயம் நிறையும் நம்பரம். ஓகே தேங்க்யூ ஐஸ்வர்யா, குறைச்சி கூட நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும். சாரி திஸ் டைம். ஓ மேல ஒரு கண்ணு நீ தாயே மொற பொண்ணு உன்னோட இவ ஒன்று உன்னை மறந்தா வெறு மண்ணு இருக்கிற உன்னால மறக்கிற தன்னால கிறங்குற ஓகே பாபு, தேங்க்யூ. என்னமோ இருக்கு உங்ககிட்ட, என்னன்னு தெரியல, நல்லா என்ன சொல்றது, ஒரு ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் இருக்கு. நீங்கள் பாடும்போது கற்றுக்குறீங்க, பாட்டு கற்றுக்கல இல்லையா? ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக ட்ரைனிங் வந்து இருக்கணும், ஓகேவா? ஸோ நான் அதுக்காகவே இப்போ உங்களை செலக்ட் பண்ணுறேன். ஹாய், என் பேர் ஸ்வப்னா. வேந்தர் டிவி நேயர்களுக்கு என் வணக்கங்கள். இப்போ அடுத்து நான் ஆடிஷனுக்கு போகிறேன், கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன். லெட்ஸ் சீ வாட் ஹேப்பன்ஸ். இந்திய பொண்ணு தாங்கோ, இத்தாலி கண்ணு தாங்கோ, நான் ஒரு மின்னல் தாங்கோ, தில்லி இருந்தா வாங்கோ. ஹேய் மைனியே மேக்னட். சோ ஐ லைக் யுவர் வாய்ஸ் அ லாட். உங்களோட என்னோட அந்த விப்ராட்டோ இருக்குல்ல, ரொம்ப அழகா இருக்கு கேக்கிறதுக்கு. சோ ஒரு பார்வை பார்த்தாய் அழகாய் தான் ஒரு புன்னகை பூத்தாய் அடி நெஞ்சில் ஒரு மின்னல் வெட்டியது அதிலே என் மனம் தெளியும் முன்னே அன்பே உந்தன் அழகு முகத்தை யார் வந்து இளமார்பில் ஒட்டியது புயல் வந்து போனதொரு வனமாயி. வாய்ஸ் இருக்கு பட் நிறைய ட்ரைனிங் பத்தல உங்களுக்கு. கண்ணாள நீ எனது கண்ணை நேற்றோடு காணவில்லை என் கண்களை பறித்து கொண்டு ஏன் இன்னும் பேசவில்லை ஆளான ஒரு செய்தி அறியாமலே அலைபாயும் சிறு பேதை நானோ. நம்ம ஒசூர் ஜோனோட ஆடிஷன் ரொம்ப பரபரப்பாக போயிட்டு இருக்கு இல்லையா? நிறைய கண்டஸ்டன்ட்ஸ்லாம் பயங்கரமாக பாடுறாங்க. அண்ட் நம்ம ஜட்ஜஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப குழம்பி போயிருக்காங்க. யாரை செலக்ட் பண்ணுறது, யாரை ரிஜெக்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப கன்ஃபியூஷனில் இருக்காங்க. இன்னும் இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நமக்காக காத்துக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி லெட்ஸ் ஹவ் அ ஷார்ட் கமர்ஷியல் பிரேக்.
ஷோ இது அரோமா மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸ் வழங்கும் வி வாய்ஸ் அடுத்த தலைமுறைக்கான குரல் தேடல் பவர்ட் பை உங்கள் சத்யா மற்றும் அனில் ராகி மாவு ஸோ இவ்வளோ நேரம் வந்து ஓசூர் சேலம் பெங்களூரில் நடந்த ஃபர்ஸ்ட் லெவல் ஆடிஷன் பார்த்துருப்பீங்க இவங்களை நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாலும் நம்மளோட ஜட்ஜஸ் வந்து 25 பேர் தாங்க செலக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த 25 பேர் தான் வந்து செகண்ட் லெவல் ஆடிஷன் வந்து ஓசூரில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க அண்ட் அவங்கள யார் வந்து ஜட்ஜ் பண்ண போகிறான்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட அனிதா குப்புசாமி மேம் வினைதா அண்ட் யாசின் ஸோ இந்த செகண்ட் லெவல் ஆடிஷனில் யாரெல்லாம் செலக்ட் ஆகி தேர்ட் லெவல் போகிறாங்கன்னு வாங்க பார்க்கலாம் புத்தம் புதிய பிரம்மாண்டமான இசை நிகழ்ச்சியான பி வாய்ஸ் பாட்டு குயில்களை தேடி பயணித்தது இதற்காக தமிழகத்தை 7 மண்டலங்களாக பிரித்து குரல் தேர்வை நடத்தியது இந்த பயணத்தில் 6வது மண்டலம் ஓசூர் ஓசூர் மண்டலத்தில் ஓசூர் சேலம் அண்டை மாநிலமான பெங்களூரு ஆகிய இடங்களில் குரல் தேர்வு நடத்தப்பட்டது தாளம் தவறாமல் ஸ்ருதி விலகாமல் இனிய குரலில் பாடிய திறமையாளர்கள் 25 பேரை இந்த 3 இடங்களிலும் முதற்கட்டமாக தேர்ந்தெடுத்தார்கள் நம் நடுவர்கள் ஓசூரில் குரல் தேர்வுக்கு வந்த போட்டியாளர்கள் 25 பேரில் அடுத்த கட்டத்திற்கு நம் நடுவர்கள் மிகவும் சிரமப்பட்டு 9 பேரை தேர்ந்தெடுத்தார்கள் இத்தனை இனிய குரல் வளம் கொண்ட இந்த 9 பேரில் இறுதி போட்டிக்கு தேர்ந்தெடுக்கப்படவிருக்கும் அந்த மூவர் யார் ஹாய் ஸ்வப்னா ஹாய் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்களா இன்னைக்கு யா என்ன பாட போறீங்க விண்மீகம் முட்டை முட்டை பொன் மின்னல் விட்ட விட்ட பூவானம் பொத்து கொண்டதோ பன்னீரை மூட்டை கட்டி பெண் மேலே குட்டச் சொல்லி விண்ணின்று அணையிட்டதோ மேகத்தின் தாரைகளில் பாய்ந்தாடப் போகின்றேன் ஆகாய செல்லுகளை அடிமடியில் சேமித்தேன் அடியே அடியே இவளே அடியே வாழ்க்கை பாலாக்க பிறந்தவளே அடியே அடியே அழகே எனவே நான் சொல்லிட்டு பறந்தவளே பொண்ணுங்களை எல்லாம் குத்த சொல்ல மாட்டேன் நீ மட்டும்தான் மோசம் நீ இல்லாம போனா ஆயிடுவ வீணா வாடி என்ன கோசம் பாபு ரொம்ப எக்ஸலண்டா இருக்கு உங்களுக்கு பாத்தீங்கன்னா இயல்பாவே தொண்ட பேசுது நீங்க கஷ்டப்படவே வேண்டாம் இயற்கையாக உங்களுக்கு தொண்டை அமைஞ்சிருக்கு அந்த என்னென்ன பேசணுமோ அந்த ஒரு பாட்டு எடுத்துட்டோம்னா அந்த பாட்டுக்கு என்னென்ன இருக்கணுமோ டீட்டெயில்ஸ் அது இயல்பாக வந்து விழுகுது என்னென்னா உங்ககிட்ட ஒரே ஒரு பயம் தான் இருக்குது இப்போ நம்ம பாடுறது நல்லா இருக்கா நல்லா இல்லையா நீங்களே உங்களை போட்டு குழப்பிக்கிறீங்க உங்கள் பார்வை உங்கள் முக பாவனையெல்லாம் பார்க்கும்போது அப்படி தான் தோன்றுறது அப்படி இல்லாமல் இனிமேல் நல்லா ஃப்ரீயாக பாடுங்க சரியா இப்போ உங்களை வந்து செலக்ட் பண்ணுறேன் தேங்க்யூ பக்கத்தில் நீயும் இல்லை பார்வையில் ஈரமில்லை சொந்தத்தில் பாஷையில்லை சுவாசிக்க ஆசையில்லை பக்கத்தில் நீயும் இல்லை பார்வையில் ஈரமில்லை சொந்தத்தில் பாஷையில்லை சுவாசிக்க ஆசையில்லை கண்டு வந்து சொல்வதற்கு காற்றுக்கு ஞானமில்லை நீலத்தை பிரித்து விட்டால் சாரி சார் இன்வானிலே ஒரே விண்ணிலா இன்வானிலே ஒரே விண்ணிலா காதல் மேகங்கள் கவிதை தாருகை ஊர்வலம் இன்பானிலே ஒரே விண்ணிலா சாரிமா நோகாமல் என் தோளில் சாய்ந்தால் போதும் உன்னுரி மூக்கை காதோடு நுழைத்தால் போதும் கண்ணோடு கண் பார்க்கும் காதல் போதும் இரு கண் கொண்டு தூரம் போல் தள்ளி போகும்
பெண்மயில் பேரான்மை ஆண்மயிலோர் பெண்மை கண்டறியும் நேரம் இது காதலே ஒவ்வொன்றாய். சாரிமா. நான் ஒரு டைலாக்கோட பாட்டு ஆரம்பிக்க போறேன். உங்க பேரை சொல்லுங்க மோதா. என் பேரு கண்ணன். அதான் இதை நெஞ்ச பிடிச்சிட்டு சொல்றீங்க. வா லதா வா. என்ன அப்படி பார்க்கின்றாய்? இத்தளவுக்கு என் உள்ளத்திலேயே கொள்ளை கொண்டு அந்த பாக்கியசாலி யார் என்று பார்க்கின்றாயா? லதா, அந்த இதை தெய்வத்தை நீ பார்க்க வேண்டுமா? உள்ளே சென்று பார். அவளும் அங்கேதான் இருக்கின்றாள், என் இதயமும் அங்கேதான் இருக்கிறது. திரும்பும் திசையெல்லாம் அவள் திருருவம் தான் காட்சியளிக்கும். லதா, என் காதல் தேவதைக்காக நான் கட்டியிருக்கும் இந்த ஆலயத்தை பார். என் மனதிலேயே படர்ந்திருக்கும் உள்ளை குடிக்கி நான் அமைத்திருக்கும் இந்த அலங்கார மேடையை பார். வானத்தினிலா நீராட இறைவன் மேகத்தை படைத்தான். என் வாழ்வினிலா நீராட நான் இந்த பொய்கையை படைத்தேன். லதா, இறந்து போன ராணிக்காக கட்டப்பட்ட தாஜ்மஹால் அல்ல, உயிரோடி இருக்கும் என் காதலிக்காக கட்டப்பட்ட வசந்த மாளிகை. ஆண்டவன் மட்டும் எனக்கு பறக்கும் சக்தியை கொடுத்திருந்தால் ஆகாயத்திலேயே மிண்டிக் கொண்டிருக்கும் அத்துறை நட்சத்திரங்களையும் கொண்டு வந்து இங்கே தொங்கவிட்டு தோரணம் கட்டியிருப்பேன். என்ன செய்வேன்? ஆண்டவன் அந்த சக்தியை எனக்கு கொடுக்கவில்லையே, கொடுக்கவில்லையே. மயக்கம் என்ன, இந்த மௌனம் என்ன, மணி மாளிகை தான் கண்ணே, மயக்கம் என்ன, இந்த மௌனம் என்ன, மணி மாளிகை தான் கண்ணே, தயக்கம் என்ன, இந்த சலனம் என்ன, அன்பு காணிக்கை தான் கண்ணே, கற்பனையில் வரும் கதைகளிலே நான் கேட்டதுண்டு கல்னா, காதலுக்கே என்னை காணிக்க என்று தந்திடுவேன் கண்ணா. சூப்பர் வசனம், ரொம்ப நல்லா இருந்தது. நல்ல வேலை இங்கே யாரும் லதா இல்லை. ஆமாம், ரொம்ப பிரமாதமாக இருந்தது. பாட்டும் பரவாயில்ல, உங்களுக்கு குரல் வளம் நல்லா இருக்கு. அந்த குரல் வளத்தை பயன்படுத்தி இன்னும் மென்மேலும் மெருகேற்றிக்கோங்க நீங்கள். அதாவது இந்த காம்படிஷனில் வந்து இன்னும் மேல் மேலும் தொடரணும்னா இன்னும் நிறைய வந்து பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கு உங்களுக்கு திறமை இருக்கான்னு எனக்கு தெரியலை. ஸோ நல்லா என்டர்டெயின் பண்ணீங்க, ஸோ அது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ மேம், உங்களை செலக்ட் பண்ணுறோம். பேர் சொல்லுங்கம்மா. சஜிதா. சஜிதா, நல்லா தைரியமாக பாடுங்க. நேற்று நல்லா பாடினீங்க, நல்லா போல்டா. தீன் சிந்ததேவானம் உனை இனை தாளாட்டுதே, மேகங்களே தரும் ராகங்களே, இந்நாளும் எக்ஸ்பிரஷன்ஸ். நீங்கள் அந்த சரணம் மட்டும், எண்டிங் லேண்டிங் மட்டும் கொஞ்சம் போச்சு, அங்கே தான் ஒரு ஃப்ளோ இருந்தது, பட் பாக்கி எல்லாம் இட் வாஸ் பியூட்டிஃபுல். வாய்ஸ் அண்ட் எக்ஸ்பிரஷன் வெரி நைஸ். தேங்க் யூ. ஓசூரில் நடந்த ஆடிஷனில் 25 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க இல்லையா, அவங்களிருந்து அடுத்த லெவலுக்கு பார்ட்டிசிபேட் பண்ண 9 பேரை நம்ம ஜட்ஜஸ் செலக்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களிருந்து யார் டாப் 3 வரப்போகிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஷோவில் வரப்போகிறது ஒரு சின்ன பிரேக். வெல்கம் பேக் டு த ஷோ. இத
இது அரோமா மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸ் வழங்கும் வி வாய்ஸ் அடுத்த தலைமுறைக்கான குரல் தேடல் பவர் பை உங்கள் சத்யா மற்றும் அனில் ராகி மாவு. நம்மளோட ஜட்ஜஸ் வந்து 25 பேர்லேருந்து 9 பேர் வந்து தேர்ட் லெவல் ஆடிஷனுக்கு செலக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்கள்லேருந்து இந்த ஜோனுக்காக டாப் 3 யாரை செலக்ட் பண்ணுறாங்கன்னு வாங்க பார்த்துடலாம். ஹாய் ஜட்ஜஸ், ஹாய். நம்மளோட ஓசூர் ஜோனோட ஆடிஷன், செகண்ட் லெவல் ஆடிஷன் ரொம்ப வெற்றிகரமாக நடந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இதுலேருந்து எத்தனை பேரை செலக்ட் பண்ணியிருக்கீங்க இது வரைக்கும்? இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 9 பேரை செலக்ட் பண்ணியிருக்கோம். 9 பேரை செலக்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ டாப் 3 டாப் 4 நமக்கு தெரியல, எத்தனை கண்டெஸ்டன்ட் எடுக்க போறீங்கன்னு. 3 மேக்ஸிமம், ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா இருந்தாங்கன்னா 4. ஓகே ஜட்ஜஸ், ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒசூர், பெங்களூர், சேலம் இந்த 3 ஊர்லேருந்து 9 கண்டஸ்டன்ஸை நம்ம வந்து செகண்ட் லெவல் ஆடிஷனில் செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம். அண்ட் இதுலேருந்து தான் இந்த ஒசூர் ஜோனோட டாப் 3 டாப் 4 கண்டஸ்டன்ஸான்னு தெரியல செலக்ட் ஆக போகிறாங்க. ஸோ இந்த ஃபைனல் லெவல் ஆடிஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? கரெக்டாக. வணக்கம், என் பேர் ஸ்வப்னா. நான் பாட்டு சின்ன வயசுலேருந்து கற்றுன்ருக்கேன். கர்நாடிக்கும் கற்றுக்கிறேன், ஹிந்துஸ்தானியும் கற்றுக்கிறேன். நடுவில் வெஸ்டர்ன் கிளாசிக்கல் கூட கற்றுண்டேன். வாய்ஸ் நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க, பட் இன்னும் கொஞ்சம் பதட்டமாக லைட்டாக இருந்ததுனால, கொஞ்சம் சங்கதிகள் சரியாக விழாதனால அடுத்த ரவுண்ட் இன்னும் பெட்டராக பண்ணுன்னு சொல்லி செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நான் அடுத்த ரவுண்டுக்கு நல்லாவே ப்ராக்டிஸ் பண்ணி என்னோடய பெஸ்ட் கொடுப்பேன். பேசப்பழகி பார்த்து புரிஞ்சிக்கணும், பிடிச்சா அப்புறம் காதலிக்கணும், முத்தம் கொடுத்து காலப்புற அடிச்சிக்கணும். ஏ ஆசை அவளை எனக்கு ஒரே ஆசை, எனக்கு ஒரே ஆசை. ஒசூரில் வந்தேன், அது ஃபஸ்ட் ரவுண்ட் செலக்ட் ஆனேங்க. செலக்ட் ஆனப்போ சொன்னாங்க, உங்களை வந்து செலக்ட் பண்ணுறோம், இருந்தாலும் நீங்கள் வந்து தமிழ் உச்சரிப்பு இன்னும் நீங்கள் நல்லா பண்ணும் அப்படின்னு சொன்னாங்க. பொண்ணுக்கு என்ன ஆச்சு நேத்து, நெஞ்சுக்குள்ள சார காத்து, தொட்ட பாகம் தொட்டு பார்த்து சாய்வதென்ன கண்கள் பூத்து, தொட்ட பாகம் தொட்டு பார்த்து சாய்வதென்ன கண்கள் பூத்து, அக்கம் பக்கம் சுத்தி பார்த்து தலைக்கு மேல தண்ணி ஊத்து, அக்கம் பக்கம் சுத்தி பார்த்து தலைக்கு மேல தண்ணி ஊத்து, விடிய சொல்லி கோழி கூவுதே இந்த வீடையில் நெஞ்சு தாங்குது. அன்பு மலர்களே தேங் தேங் தேங், நம்பி இருங்களே நாளை நமதே, இந்த நாளும் நமதே, தருமம் உலகிலே இருக்கும் வரையிலே நாளை நமதே, இந்த நாளும் நமதே. செகண்ட் ரவுண்ட்லேயே செலக்ட் ஆகிட்டேன். செகண்ட் ரவுண்டில் வந்து இவள் ஒரு இளங்குருவி சாங் பாடினேன். அவங்க வந்து இல்லை உங்களுக்கு மேச்சான சாங் ஏதாவது இன்னும் கொஞ்சம் நல்ல சாங்காக பாடுங்கன்னு சொல்லி சொன்னாங்க. ஃபோக்கில் வந்து 5-5 சாங் பாடினேன், பாடினவொடனே அவங்களுக்கு பிடிச்சி போச்சு. இன்னொரு அடுத்த ரவுண்ட் இருக்குது, அந்த ரவுண்ட்லேயும் கண்டிப்பாக செலக்ட் ஆகிடுவேன் நம்பிக்கை இருக்குது எனக்கு. நின்னுக்கோரி வரணும் வரணும், இசைத்திட என்னை தேடி வரணும் வரணும், ஒரு கிளி தனித்திருக்க உனக்கின தவம் இருக்க, இருவிழி சிவந்திருக்க இதழ் மட்டும் வெளுத்திருக்க, அழகிய ரகுவரணி அனுதினமும் நின்னு கோரி வரணும்
வரணம் இசை திட என்னை தேடி வரணம் வரணம் கலாச்சி ஃபை கருப்பாணி வாய் என்ன கலாச்சி ஃபை 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 சொதப்பி ஃபை ஒரு பாணி இருக்காத சொதப்பி ஃபை. என் பேர் நிகிதா, நான் பெங்களூர் கிரைஸ்ட் யூனிவர்சிட்டியில் ஃபர்ஸ்ட் பியூ பண்ணிகிட்ருக்கேன். நான் பாடின பாட்டு குழலுதும் கண்ணெடுக்கு. ஜட்ஜஸ் எல்லா பாட்டையும் உன்னோட ஸ்டைலில் பாடுற, உன்னோட அப்ரோச் பிடிச்சிருக்கு, டீட்டெயில்ஸ்லாம் இன்னும் நல்லா வரணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் லெவலுக்கும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன், என்னோட பெஸ்ட்டை கொடுப்பேன்னு நம்புகிறேன். ஜிங்கனமானே சிரிச்சு புட்டா நெஞ்சில ஆனே ஏ பெங்களக்கென்னே பெங்களக்கென்னே போலம் இன்னும் மந்திரமே நீ நான் வெக்கத்துக்கு பக்கத்துல போகாதவ ஒரு நூலே எல்லாம் சில கட்டகாலானவ அடனே வந்தாய வந்தகாலியமாங்கோ ஆமாங்கோ ஆமாங்கோ ஆமாங்கோ. என் பேர் சஜிதா, நான் ஷிமோகாலேருந்து வந்திருக்கேன். ஃபைனல் இயர் அனிமேஷன் பண்ணிட்டுருக்கேன். நேற்று ஹொசூரில் நடந்த ஆடிஷனில் ஃபஸ்ட் லெவல் ஆடிஷனில் செலக்ட் ஆகிட்டேன். இன்றைக்கி செகண்ட் லெவல் ஆடிஷன்ஸ் நடந்தது, செகண்ட் ரவுண்ட். ஸோ அதுக்கு ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நல்லா பாடுவேன் நினைக்கிறேன். வானம் பாடி பறவைகள் ரெண்டு ஊர்வலம் இங்கோ போகிறது காதல் காதல் எனும் ஒரு கீதம் பாடிடும் ஓசை கேட்கிறது இசைமழையெங்கும் இசைமழையெங்கும் பொழிகிறது எங்களின் ஜீவன் நினைகிறது கடலலையாவும் இசைமகள் மீட்டும் அழகிய வீணை சுரஸ்தானம் இரவும் பகலும் ரசித்திருப்போம் நான் 5 இயர்ஸாக இருக்கும்போதே நான் கிளாசிக்கல் மியூசிக் அண்ட் டான்ஸ் கற்றுட்ருக்கேன். செகண்ட் ரவுண்டில் ஃபர்ஸ்ட் மெலோடி சாங் பாடினேன். நாங்கள் இந்த தடவை செலக்ட் பண்ணுறோம், ஆனால் எல்லா ஜானர்லேயும் பாடணும், எல்லா ஜானர்லேயும் பாட கற்றுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நெக்ஸ்ட் லெவல் என்னை செலக்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன், நம்பிக்கை இருக்குது. கருப்பாணி வாய் என்ன கலாச்சி ஃபை 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 சொதப்பி ஃபை பொறுப்பாணி இருக்காத சொதப்பி ஃபை வெக்கத்த வேணான்னு ஓட்டி ஃபை நெஞ்சோடு நீங்காம ஒட்டி ஃபை முட்டாய் முத்தத்து வாயோட வாய் வச்சு ஃபை 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 கலாச்சி ஃபை கருப்பாணி வாய் என்ன கலாச்சி ஃபை. ஓகே ஜட்ஜஸ், ஸோ இந்த ஜோனோட ஃபர்ஸ்ட் லக்கி கண்டெஸ்டன்ட் யார், அடுத்த லெவல் போகிறா? நாங்கள் மூணு பேருக்கும் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் இந்த ஆஃப்டர் தி செகண்ட் ரவுண்ட் வந்தது ஸ்வப்னா. நீங்கள் வந்து என் வானிலே அந்த சாங் பாடினது, பிச்சிங் வைஸ் இட் வாஸ் குட், ஃபீல் நல்லா இருந்தாங்க, அதுதான் நம்ம ப்ரையாரிட்டி. ஸோ கங்க்ராட்ஸ். அடுத்த ரவுண்டுக்கு வரும்போது இன்னும் கொஞ்சம் அதர் ஜோனர்ஸ் கூட பார்த்துவாங்க. ஓகே கங்க்ராச்சுலேஷன்ஸ், வித் லெவல் போயிட்டீங்க. ஓகே ஆன் தட் நோட், நெக்ஸ்ட் கண்டெஸ்டன்ட் யார், இந்த லக்கி கண்டெஸ்டன்ட் தெரிஞ்சுக்கலாமா? நெக்ஸ்ட் கண்டெஸ்டன்ட் இவங்க வந்து அகெயின் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்லேயும் சரி, இவன் செகண்ட் ஸ்டேஜ்லேயும் சரி, இந்த ரவுண்ட்லேயும் சரி, ரொம்ப நல்லா பண்ணாங்க. அண்ட் ஃபஸ்ட்டு நான் கேட்ட உடனே இவங்க தான் செலக்ட் பண்ணேன், சஜிதா. ஓகே சஜிதா, ரொம்ப நர்வஸாக இருந்தீங்க, பயங்கரமாக ப்ரிப்பேர் பண்ணிருந்தீங்க, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க இப்போ? ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஐ மேட் மெனி மிஸ்டேக்ஸ், என்னாலே அது
உணர முடியுது நெக்ஸ்ட் டைம் அதெல்லாம் இல்லாம நான் பாடுறேன் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஒன்ஸ் அகைன் என்னோட சொல்லணும்னா சஜிதாவை பற்றி இந்த ஹோசூர் இந்த மூணு இடத்துலையும் வச்சு பாடினதுல என்னுடைய ஃபேவரட் சிங்கர்னு சொல்லலாம் ஓகே வா யூ ஷட் பீ ரியலி ஹாப்பி ஃபார் தட் பிகாஸ் அவங்க அவங்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் ஒன்று ப்ரெசன்டேஷன் ஒன்று ஒன்றே ஒன்று மைனஸ் என்னென்னா அவங்கள அறியாமல் டாப்பில் எடுத்துருவாங்க எப்போவுமே இல்லை கொஞ்சம் பிச் எப்போவுமே பார்த்திங்கன்னா ஒரிஜினல் பாட்டுக்கு கூட ஸ்ருதி எடுத்துடுறாங்க அது பெரிய மைனஸ்ஸு நான் நேற்றே உங்களுக்கு அந்த சஜஷன் சொன்னேன்னு நினைக்கிறேன் நீங்கள் வந்து எப்போவுமே சாப்பாசா சொல்லி எடுங்க உங்களுக்கு அந்த ஞானம் இருக்குது சாப்பாசா சொல்லி எடுக்கக்கூடிய ஞானம் இருக்குது இனி ஃப்யூச்சரில் அது பார்த்துக்கோங்க என்ன இங்கேயே வந்து நீங்கள் பாடுறப்போ திணறினீங்க நீங்களே சொல்கிறீங்கல்ல என்ன தப்பு பண்ணுறீங்கன்னு உங்களுக்கே தெரியுது ரொம்ப டாப்பில் பாடினாதான் அது டேலண்ட்டுன்னு நினைக்காதீங்க நம்ம ஸ்ருதி கரெக்டாக எடுத்து பாடுறதும் ஒரு டேலண்ட் தான் அது ஓகே ஸோ சஜிதா நீங்கள் அந்த கரெக்ஷன்ஸ்லாம் பண்ணிவிட்டு அடுத்த லெவலில் வந்து பக்காவாக பாடுங்க ஓகே ஆல் தி பெஸ்ட் ஓகே ஜட்ஜஸ் தி தேர்ட் கண்டெஸ்டன்ட் Nikita is our choice for third contestant. Okay, Nikita, congratulations. Vaanga. Romba happy a irukku. Neriya mistakes panna voice break aachu, or two times break aachu. Therinjidhu. So next la vande correct a pitch eduthu nalla training oda ennoda best a kudupen. Thank you. Kattai. Voice choke aagiradhu. இல்லை சோக்கா ஆகிறது வந்து இந்த டாப்பில் போகும்போதெல்லாம் சோக் ஆச்சு அதனால் ஸ்ட்ரெயின்னாலே என்னன்னு தெரியல நிறைய பாடி பாடி பார்த்ததுனால இருக்கலாம் ஒருவேளை உங்ககிட்ட த்ரோ நல்லாயிருக்கு பட் அந்த த்ரோ வந்து ஒரு சில இடத்துல மட்டும்தான் கொடுக்குறீங்கம்மா இப்போ ஜிங்கனமாடின்னு ஆரம்பிக்கிங்க ரொம்ப கம்பீரமாக இருக்கும் ஓகே ஃபைன் நல்லா அதனால் த்ரூ அவுட் சாங் அப்படியே ட்ராவல் பண்ணுவீங்கன்னு நாங்கள் பார்க்கும்போது என்ன பண்ணுறீங்க பல்லவியில் ஒரு மாதிரி இருக்குது சரணத்தில் ஒரு மாதிரி கொடுக்குறீங்க அப்படி இல்லாமல் த்ரூ அவுட் சாங் வந்து எப்படி நீங்கள் ஆரம்பிச்சிங்களோ அந்த எனர்ஜியோடு கொடுக்கணும் ஜட்ஜஸ் எப்போவுமே எல்லா ஜோன்லேயும் பார்த்தீங்கன்னா டாப் த்ரீ தான் வந்து நம்மளோட க்ரைட்டீரியா பட் யாராவது எக்ஸ்ட்ராடனரியாக இருந்தாங்க அப்படின்னா ஃபோர்த் கண்டெஸ்ட் நம்ம செலக்ட் பண்ணுவோம் அது மாதிரி இந்த ஜோனில் யாராவது இருக்காங்களா இந்த வாட்டி நாங்கள் டாப் த்ரீயோட டிசைட் பண்ணிக்கலாம் முடிவு பண்ணிட்டோம் ஸோ தே ஆர் த டாப் த்ரீ ஃப்ரம் திஸ் ஜோன் ஓகே ஒன்ஸ் அகேன் வந்து பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் டு ஆல் த த்ரீ கண்டெஸ்டன்ஸ் ஸோ யூ த டிசர்விங் வின்னர்ஸ் அண்ட் செலக்ட் ஆகாதவங்க யாருமே வந்து வருத்தப்பட வேணாம் உங்களுக்கான மேடை வந்து கண்டிப்பாக காத்துட்ருக்கு அகைன் லைஃப் உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்க அதை யூஸ் பண்ணிக்கோங்க ஓகே என்ன வியூவர்ஸ் நம்ம ஒசூர் ஜோனோட ஆடிஷன் பார்த்துருப்பீங்க அண்ட் நம்ம ஜட்ஜஸ் எல்லாரும் சேர்ந்து கஷ்டப்பட்டு டாப் த்ரீ கண்டெஸ்டன்ட் யாருன்றதையும் செலக்ட் பண்ணி வச்சுட்டாங்க அண்ட் இந்த மூணு கண்டெஸ்டன்ட்டுமே வந்து பெண்கள் ஸோ ரொம்பவே சூப்பராக நடந்தது ஒசூர் ஆடிஷன் அண்ட் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கோயம்புத்தூர் திருநெல்வேலி திருச்சி மதுரை அண்ட் பாண்டிச்சேரி இதிலிருந்தும் பார்த்தீங்கன்னா டாப் கண்டெஸ்டன்ட்ஸ் வந்து செலக்ட் பண்ணி வச்சுருக்காங்க நம்ம ஜட்ஜஸ் ஸோ இவங்க எல்லாரும் தான் சென்னையில் நடக்க போகிற அந்த மிகப்பெரிய பிரம்மாண்டமான இசை மேடையில் சேர்ந்து போட்டியிட போகிறாங்க அண்ட் இவங்க கூடவே பார்த்தீங்கன்னா சென்னையிலிருந்தும் கண்டெஸ்டன்ட் வர போகிறாங்க ஸோ அடுத்த வாரம் நம்ம சென்னை ஆடிஷன் தான் பார்க்க போகிறோம் ஸோ சனி மற்றும் ஞாயிறு இரவு 8 மணிக்கு சென்னை ஆடிஷன் யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க சென்னை ஆடிஷனில் வந்து உங்கள் எல்லாரையும் நான் மீட் பண்ணுறேன் அண்டில் தென் பாய் ஃப்ரம் ஜீவிதா திஸ் இஸ் அரோமா மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸ் வழங்கும் வி வாய்ஸ் அடுத்த தலைமுறைக்கான குரல் தேடல் பவர்ட் பை உங்கள் சத்யா மற்றும் அனில் ராகி மாவு சென்னையோட வியூ வாய்ஸ் ஆடிஷன்ஸில் இருக்கும் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கண்டெஸ்டன்ஸ் வந்து ஆவலாக காத்துட்ருக்காங்க வி வாய்ஸ் டைட்டில் வின்னர் அவங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்ற ஏதாவது ஒரு கெஸ்ஸிங் இருக்கா அவங்க ரெண்டு பேருக்கு என்னுடைய எதிர்பார்ப்பு ஒரு தரமான ஒரு இதை கொடுப்பீங்கன்ற ஒரு நம்பிக்கை ஒரு ரிச்சான பிரைஸ் ஒன்று இருக்கு மேம் அது கிட்ட பண்ணுங்க எஸ் லெட்ஸ் வெல்கம் அவர் ஹேண்ட்சம் யங் சூப்பர் சிங்கர் பிரசன்னா அலங்குற குலங்குற ஒரு ஆசை நெஞ்சில ஹலோ மிஸ்டர் எதிர்கட்சி கேள்விக்கு பதிலும் என்னாச்சு அனு நான் எப்படி ரஷ்யன் தெரியுமா அது எப்படி ரஷ்யன் அனுனுவா ரஷ்யன் காற்றினிலே வரும் கீதம் கண்கள் ரொம்ப நல்லா பண்ணீங்க எனக்கு அந்த அப்படி கை இப்படி வச்சு பாடுனீங்களே எதுக்காக நான் சொல்லா சொல்லட்டுமா நானு சொல்லுங்க சார் அந்த ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற நெயில் பாலிஷ் போட்டீங்க பாருங்க அங்கதான் நீங்க நிக்கிறீங்க இப்போ 23 கண்டெஸ்டன்ஸும் வந்துட்டாங்க ஸோ நம்ம ரிசல்ட்ஸ் தெரிஞ்சிக்க வேண்டிய தருணம் வந்துச்சு ஸோ ஜட்ஜஸ் ப்ளீஸ்